இந்த தடவை நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து மயிலாடுதுறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மியூரல் பெயிண்ட் பண்ண போகிறோம். பம் 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 நம்ம ஒன்றுக்கு இந்த பெயிண்டிங்கான ஸ்பான்சர் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையோட ஹேப்பனிங் பிளேசஸ் அண்ட் கொரோனா வைரஸை வச்சு எதனா ஒன்று ஸ்டைலாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆட்டை போட்டு அவங்கள்ட்ட ஓகே வாங்கியாச்சு. இந்த செவரோட ஹைட் உண்மையிலே ரொம்ப பெருசு, என்ன ஆக போகுது தெரில, பார்ப்போம். வித் த ஹெல்ப் ஆஃப் மயிலாடுதுறை பாய்ஸ் ஒர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன். ஏண்டா பெயிண்ட் செவுத்து கேட்டிங்கன்னா, ஒரு டீ பிரேக்கை போட்டு அந்த பெரிய செவரில் பெயிண்ட்டை முழுவ ஆரம்பித்தோம். கரண்ட் கம்பியெல்லாம் போகுது. மணி கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. ஒரு உள்ளி அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளே தான் இருக்குங்கிற காரணத்தினால் நாங்கள் போய் தூங்க போகிறோம். என்னதான் மலை மேகம் விட்டு விட்டு எட்டி பார்த்தாலும் நான் விடப்போவதில்லை அப்படின்னு வரைய ஆரம்பிச்சிட்டேன். வாட் இஸ் தி டிசாஸ்டர் கோன் டு ஹேப்பன்? பொதுவாக இந்த மாதிரி பெரிய செவருக்கெலாம் அடிக்கும் போது ஒரு நார்மல் கிரிட்டோ இல்லை ஒரு டூடில் கிரிட்டோ போட்டு தான் வரைவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு திமுக பிடிச்சி ஏறினேன். ரொம்ப அனுபவிச்சிட்ருக்கேன். ஓகே, கடைசியில் வர்ண பகவான் வேலையை காமிச்சிட்டாருங்க. வேலை முடியும்னு நினச்சோம், கடைசியில் வேலை நம்மளை முடிச்சிருச்சு. மழை க்ளோஸ் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் மோகன்? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இட்ஸ் ஆல் தம்பி, மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? கிளம்ப வேண்டியதுதான். அவர் வேறு நேர்த்தியாக கேட்குறாரு வரக்குள்ளேயே, தம்பி மழை வந்தால் என்ன பண்ணுவீங்கிறாரு. இப்படி தான் எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி அங்கேயே மூட்டை கட்டி வச்சாச்சு, அவ்வளோதான். இனிமே மழை எப்போ விடுதோ அப்போ திரும்பி பார்த்தா போதும். ஏய், நான் 2 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன்டா, ஊருக்கு போகணும். பார்த்துப்போம். மழை காரணமாக குட்டியாக தூக்கத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் படுத்தோம். கடைசியில் 11 மணி ஆயிடுச்சு. என்னால் 2 மணி ட்ரெயினை பிடிக்க முடியலங்க. ஸோ சார், ஸோ விடிய காலம்பு 3 மணிக்கு அடுத்த ட்ரெயின் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே முடிச்சிருவோமா? கமான் பாரதி, கமான் பாரதி, வரடா வரடா வரடா. ஒரு வழியாக முடிக்க போகிறோம் இந்த ஃபைனல் டச்சப். எனக்கு ஒவ்வொரு தடவை ஏணி மேலே ஏறுறப்பையும் கவுர்ற மாதிரியே ஒரு தேஜாவோ. ஒரு வழியாக பல இயற்கை சீற்றங்களுக்கு அப்புறமா இதை நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த என்னப்பா கேமரா நடிக்கிற முறை இருக்கிற இது அப்பர் மாமா அவங்களுக்கு, அப்புறம் ஹரி இந்த மயிலாடுதுறை பாய். ட்ரெயின் ஏறுறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருந்தனால இன்னொரு பெயிண்டிங்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ஒன்று போட்டாச்சு.
ஊர் விட்டு ஊர் போய் ஒரு மியூரலை போட்டோம். என்னை வழி அனுப்புறதுக்காக மயிலாடுதுறை நாடுகள் எல்லாம் மார்ச் வாஷ் பண்ணிட்டு போதுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். என்னதான் ட்ரெயினில் விண்டோ சீட் கிடைச்சாலும் தூங்க முடியாத ஒரு கொடுமை. ஏன்னா ட்ரெயினு திருச்சியை தாண்டி போதான், நான் கொடூரமாக தூங்கிடுவேன். அதனால் முட்டை முட்டை முழிச்சிட்டு வந்தேங்க.